அனைவருக்கும் வணக்கம். அதிக மன அழுத்தத்தில் இருப்பவர் ஒரு 5 நிமிடம் ஊஞ்சலில் இருந்து ஆடினால் அவரது மன அழுத்தம் பறந்து போகும். அந்த அளவுக்கு மனதை லேசாக்கும் வல்லமை படைத்தது ஊஞ்சல். ஊஞ்சல் ஆடுவது எல்லோருக்கும் பிடித்த விஷயம். வீட்டில் இருக்கும் உபகரணங்களிலேயே பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது ஊஞ்சல் தான். முன்பெல்லாம் ஊருக்கு வெளியே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆனந்தமாக ஆடினார்கள். பின்பு படிப்படியாக அது குறைந்து தற்பொழுது காணாமல் போய்விட்டது. இந்த ஊஞ்சல் ஆட்டம் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது. அதனால்தான் வீடுகளில் தவறாமல் ஊஞ்சல் அமைக்கிறார்கள். இடவசதி குறைவாக உள்ளவர்களும் வாங்கி பயன்படுத்தும் வகையில் ஊஞ்சல்கள் வடிவமைக்கப்பட்டு இப்போது விற்பனைக்கு வருகின்றன. ஊஞ்சல் ஆடுவது கடவுளுக்கு கூட மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் என்பதால் தான் கோவில்களில் இறைவனை ஊஞ்சல்களில் வைத்து சீராட்டும் பெருமை மிகு கைங்கரியங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஊஞ்சலில் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் தோன்றுகிறது. மகிழ்ச்சி பெருகி எதிர்காலத்தை பற்றிய வளமான எண்ணங்களும் தோன்றுகின்றன. திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு இதன் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது. ஊஞ்சல் ஆடுவதால் மனச்சோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது. நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இருபக்க சங்கிலிகளையும் பிடித்து கொண்டு வேகமாக ஆடும்போது முதுகு தண்டிற்கு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை சுறுசுறுப்பாகிறது. கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு முதுகு தண்டு வளைந்து போன இன்றைய பெண்கள் இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செய்தால் முதுகு தண்டு உடம் பலம் பெற்று கழுத்து வலி குறைய வழி செய்கிறது. தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஊஞ்சலில் ஆடுவது அதிக பலனை தரக்கூடியது. மரம் செடிகளில் இருந்து வரும் பிராணவாயு வேகமாக உடல் முழுவதும் பரவி இரத்தத்தை சுத்திகரிக்கும். இதயத்திற்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயங்க செய்யும். தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் கட்டுப்படும். ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்திற்கு இரத்தம் சீராக செல்லும். சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிகவும் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நல்லது. இது சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க உதவும். கோபமாக இருக்கும் போது ஊஞ்சல் ஆடினால் அந்த கோபம் உடனடியாக தணியும். வெயிலில் சுற்றி அலைந்து விட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை சற்றே மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலில் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும். பழங்காலங்களில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள் வரும் தேவதைகள் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவார்கள். ஊஞ்சலில் ஆடி நல்லது செய்வார்கள் என்பதும் நம்பிக்கை. சுபகாரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்தது. இல்லத்திற்கு அழகு சேர்க்கும் கலைப்பொருட்களில் ஊஞ்சலும் ஒன்று. இதை ஒரு தெய்வீக ஆசனம் என்றும் கூறுவர். வாஸ்துப்படி வீட்டின் முகப்பில் ஊஞ்சல் அமைத்தால் நல்லது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.